அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் திருச்செந்தூர் கோவிலில் நடைபெற இருக்கிற 2023 ஆண்டிற்கான வைகாசி விசாக திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா 2023 வருடம் ஜூன் மாதம் 2 வெள்ளிக்கிழமையன்று நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு திருச்செந்தூரில் வசந்த விழாவும் துவங்க உள்ளது. வைகாசி விசாக வசந்த திருவிழா மே மாதம் 24 துவங்கி 10 நடைபெற உள்ளது. திருவிழா நாட்களில் நாள்தோறும் பகலில் சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் கோவில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுகிறார். அங்கு மாலையில் சுவாமி ஜெயந்திநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார தீபாராதனையாகி கிருவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து பின்னர் கோவில் சேர்கிறார். 10 ஜூன் மாதம் 2 வெள்ளிக்கிழமையன்று வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 1 திறக்கப்படுகிறது. அதிகாலை 1:30 விஸ்வரூப தரிசனம், அதிகாலை 3 உதய மார்த்தாண்ட அபிஷேகம், காலை 10:30 உச்சிக்கால அபிஷேகமும் மற்றும் தீபாராதனைக்கு பின் சுவாமி ஜெயந்திநாதர் கோவிலிலிருந்து தங்க சப்பரத்தில் எழுந்தருளி வசந்த மண்டபம் சேர்கிறார். வசந்த மண்டபத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டபத்தை சுவாமி 11 வலம் வரும் வைபவமும் நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான முனிகுமாரர்களுக்கு சாப விமோசனம் அளிக்கும் வைபவமும் நடைபெறுகிறது. பின்னர் மகா தீபாராதனைக்கு பின் தங்க சப்பரத்தில் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி கிருவீதி வலம் வந்து கோவில் சேர்கிறார். வைகாசி விசாக திருவிழாவிற்கு முதல் நாளான 2023 வருடம் ஜூன் மாதம் 1 மற்றும் ஜூன் மாதம் 3 அன்று பக்தர்களின் வசதிக்காக கோவில் அதிகாலை 4 நடை திறக்கப்பட்டு தொடர்ந்து பூஜைகள் நடைபெறும் என்றும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகாசி விசாக திருவிழாவில் நாமும் கலந்து கொண்டு திருச்செந்தூர் அருள்மிகு முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.